அன்பு நேயர்களே, வணக்கம். வருகின்ற திங்கக்கிழமை ஐப்பசி மாத அமாவாசை. அதுதான் மாத மாத அமாவாசை வருகிறதே, இந்த ஐப்பசி மாத அமாவாசைக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். இது மாதிரியான ஒரு அமாவாசை பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வரும், பல ஆண்டுகளுக்கு. இதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலிலே இது துலா மாதத்திலே வருகின்ற அமாவாசை. துலா மாதம் என்பது சமமான மாதம், இருட்டும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே தீபாவளிக்கு அடுத்த நாள், சில ஆண்டுகளிலே தீபாவளியோடு கலந்து கூட வரும் அந்த அமாவாசை. இந்த அமாவாசை என்பது சிறப்பு. இந்த முறை அது தனித்த அமாவாசையாக வருகிறது. இரண்டாவது, இந்த அமாவாசை வருகின்ற நாள் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை. திங்கட்கிழமை சந்திரன் இவர்களுக்கு சோமவாரம், சோமன் என்று பெயர். அந்த சோமனுடைய கிரணங்கள் இல்லாவிட்டால் எந்த பயிர்களும் செழிக்காது, ஔஷதம் என்று சொல்லுவார்கள். அந்த சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை இந்த அமாவாசை வருவது என்பது அபூர்வமாக வரக்கூடியது. ஆண்டுக்கு ஓரிரண்டு நாட்கள் தான் அப்படி வரும். அப்படி வருகின்ற நாள் என்பது இந்த அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பு. அதனாலே இதற்கு சோம அமா அல்லது சோம அமாவாசை என்று இந்த அமாவாசைக்கு பெயர். இந்த அமாவாசையிலே இருக்கக்கூடிய கிரகநிலைகள் போல ஒரு கிரகநிலையிலே திங்கட்கிழமை அமாவாசை வர வேண்டும் என்றால் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். காரணம் என்ன அப்படி என்று பார்த்தால், இந்த அமாவாசை ஐப்பசி மாதம் வருகிறது. ஐப்பசி மாதம் என்பது துலா மாதம். துலா மாதம் என்பது சுக்கிரனுக்குரிய மாதம், சுக்கிர ராசியிலே இருக்கக்கூடிய மாதம். அந்த ராசியிலே சந்திரனும் சூரியனும் இணைகிறார்கள். சந்திரனும் சூரியன் ப்ளஸ் சுக்கிரன், இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு ஏற்படுகிறது. அது மட்டுமில்லை, அந்த ராசியிலே செவ்வாயும் இருக்கிறார் என்பதனாலே சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் இவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. சந்திரன் நிற்கக்கூடிய அந்த நட்சத்திரமானது குருவுக்குரிய விசாக நட்சத்திரம். அமாவாசை விசாகத்திலே வருவதனாலே, குருவனுடைய நட்சத்திர காலிலே சந்திரன் நிற்கும்போது வருவதனாலே குருவனுடைய தொடர்பும் அந்த ராசிக்கு ஏற்படுகிறது. சனி பத்தாம் பார்வையாக மகர ராசியிலிருந்து பார்ப்பதினாலே சனியின், அதாவது கர்மகாரகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சனியினுடைய அந்த தொடர்பும் இந்த ராசிக்கு ஏற்பட்டு விடுகிறது. இப்படி சனி, சுக்கிரன், சூரியன், திங்கள், செவ்வாய் முதலிய பல கிரகங்களுடைய கூட்டு தொடர்பு ஏற்படும் ஒரு அமாவாசை என்பது ரொம்ப அபூர்வமான அமாவாசை என்பது இந்த அமாவாசையினுடைய சிறப்பு. இந்த அமாவாசை நாம் பிதிர்காரியங்கள், அதாவது நீத்தார் கடன்கள் செய்வதனாலே நமக்கு யமபயம் நீங்கிவிடும், காலபயம் நீங்கிவிடும், சத்சந்தான விருத்தி ஏற்படும், நல்ல மக்களை பெற்று மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்றைய தினம் வந்து சோமவாரம் என்பதினாலே அரசமரத்தை, அதாவது அரசமரம் என்பது அஸ்வமரம், அந்த அஸ்வமரத்தை சுற்றி வருவது, பிரதட்சணம் செய்வது என்பது அஸ்வமேத யாக பலனை தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இந்த அஸ்வமேத யாகம் என்பது நம்மாலே செய்யக்கூடிய யாகமே கிடையாது. அது மிகச்சிறந்த யாகம். புராணங்களிலே தசரத சக்கரவர்த்தி, தருமன் முதலியவர்களெல்லாம் செய்த யாகம் அது. மிகப்பெரிய பலனை தரக்கூடியது. அதனை செய்வதற்கான யோகியதை மனிதர்களாக பிறந்த நமக்கு கிடையாது. ஆனால் இந்த ஐப்பசி மாத அமாவாசையை முறையாக கடைபிடித்து அரசமரத்தை சுற்றினால், அரசமரம் என்பதற்கு அஸ்வமரம் என்று பெயர், ஆகையினாலே அஸ்வமேத யாக பலன் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு சிவாலயங்களுக்கு சென்று சிவதரிசனம் செய்வதன் மூலமாக நம்முடைய ஆசைகளையெல்லாம் நிறைவேறும், துன்பங்களெல்லாம் தொலைந்து போகும். காரணம், இது சோமவார அமாவாசை இல்லையா? சோமன் என்பது திங்களை குறிக்கும். அந்த திங்களை முடிமேல் அணிந்த அதனால் பித்தா பிறைசூடி பெருமானே என்று சிவபெருமானை குறிப்பதினாலே இந்த சோமவார அமாவாசை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக நம்முடைய மதி, சந்திரனுக்கு மதி என்று ஒரு பெயர் உண்டு, அந்த மதி இயங்க ஆரம்பிக்கும். அதுவும் வளர்பிறை சந்திரன், பிறையைத்தானே சூடியிருக்கின்றான். ஆகையினாலே இந்த பிறை போல அந்த கலைகள் வளர்ந்து 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 நம்முடைய புத்தியானது பூரணத்துவம் பெறும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தப்பாமல் கிடைக்கும். ஈரேழு பதினான்கு பிறவிகளில் செய்த பாவங்களெல்லாம் ஒரு சோமவார அமாவாசை விரதத்தினாலே தீரும். இன்றைய தினத்தில் நம்ம வாழைக்காய்,
வாழைப்பழம், வாழை இலை முதலியவைகளையெல்லாம் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும். புடலங்காய் முதலிய நாட்டு காய்களை அன்றைய சமையலிலே அவசியம் பயன்படுத்த வேண்டும். பிரண்டை முதலியவற்றை பயன்படுத்த வேண்டும். அன்றைக்கு அகத்திக்கீரையை ஒரு பசுமாட்டுக்கு தந்து பசுவை வலம் வந்து வணங்க வேண்டும். பிராமணர்களுக்கு கொஞ்சம் அரிசி தண்டுலம் என்பார்கள், அந்த அரிசி வாழைக்காய் நம்மால் இயன்ற தட்சிணைகளை அவசியம் வழங்கி அவர்களுடைய வேத ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். இந்த சோமவார விரதம், அமாவாசை விரதம் இருப்பதனாலே வீட்டிலே தடைப்பட்ட மங்கள காரியங்களெல்லாம் நடைபெறும். இதெல்லாம் முடித்தவுடன் அன்று செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன என்று சொன்னால், அருகாமையிலே இருக்கக்கூடிய நாகப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு அரசமரத்தை பிரதட்சணம் செய்ய வேண்டும். இந்த அரசமரத்துக்கு விருட்சராஜன் என்று பெயர், மரங்களிலே அரசன், அதனால தான் அதுக்கு அரசமரம் என்று பெயர். பெண்கள் அவசியம் இந்த வரம் இருப்பதால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், தீர்க்க சுமங்கலித்துவம் கிடைக்கும். அன்றைய தினம் சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு அபிஷேக பொருள்களை வழங்கி அந்த அபிஷேகத்தை தரிசிப்பதன் மூலமாக நம்மளுக்கு ஜென்ம ஜென்மாதி பலன்கள் கிடைக்கும். அன்றைக்கு சிவாலயத்திலே கொண்டு போய் பால் தரலாம், தயிர் தரலாம், பன்னீர் தரலாம், இளநீர் தரலாம், சந்தனம் தரலாம், திருநீர் தரலாம். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அன்றைக்கு வில்வ அர்ச்சனை கட்டாயமாக செய்ய வேண்டும். இந்த அரச மரம் என்பது உயிர் மரம் என்பார்கள், ஆக்சிஜனை அதிகம் தருகின்ற மரம். அந்த மரத்தை சுற்றி வரும் பொழுது அந்த மரம் என்பது சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மன் இந்த மூவருக்கும் அந்த அரச மரத்திலே இடம் உண்டு. அதற்கு ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பிரதட்சிணம் செய்ய வேண்டும். மூலதோ பிரம்மரூபாய அக்ரத விஷ்ணு ரூபிணே அக்ரத சிவரூபாய விருட்சராஜயதே நமகா அப்படி என்று அந்த மந்திரத்தை சொல்லி வலம் வரலாம். அங்கே நாகப்பிரதிஷ்டை இருந்தால் அந்த நாகங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். நம்மாலே முடிந்தால் அதிர்சம், எள்ளுருண்டை, வாழை பழம், கொய்யாப்பழம் முதலியவை எல்லாம் வைத்து நம்ம பிரதட்சணம் செய்து தீபாராதனை காண்பித்து அங்கே வருபவர்களுக்கு தரலாம். குறிப்பாக அங்கே வருகின்ற ஆண் குழந்தைகளுக்கு தருவது சாலச்சிறந்த பலன் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கு ஒரு ஏற்ற நாள் பல வானியல் அதிசயங்களோடு இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாத சோமவார இந்த அமாவாசை விரதத்தை நீங்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டும். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள், நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.